வணக்கமான ஒரு செல்வங்களே பாடம் பதினொன்று நண்பரை கண்டுபிடி நமக்கு விலங்குகள் என்றாலே பிடிக்கும் இல்லையா பாருங்கள் இந்த மாலை நேரத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாரும் இங்கே ஒன்றா விளையாடி கொண்டிருக்கின்றனர் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் முயல் நரி கிளி வாத்து அணில் குரங்கு கழுகு பறவைகளும் விலங்குகளும் ஒன்றாக ஒற்றுமையுடன் விளையாடிக்கொண்டிருக்கின்றனர் அப்போது முயல் அனைத்து விலங்குகளிடமும் ஒரு கேள்வி கேட்கிறது என்ன என்று பார்க்கலாமா நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்றாங்க அங்கே இருக்க அனைத்து விலங்குகளும் புது நண்பரா யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு முயல் என்ன சொல்லுது நீங்களே கண்டுபிடியுங்களேன் நான்கு கால்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க முதலாவதாக வாத்து மாடுதானே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முயல் என்ன சொல்லுது இல்லை கூரான கொம்புகள் இருக்காது பெரிய உருவம் கொண்டவர் மாடுனாலே கூரான கொம்பு இருக்கும் ஆனா கொம்புகள் இருக்காது ஆனா பெரிய உருவம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு குரங்கு என்ன சொல்லுது பாருங்கள் ஓ நான் சொல்லட்டுமா யானை தானே நம்ம பெரிய உருவம் அப்படின்னாலே நம்ம யானை தான் நாம வரும் இல்லையா அதனால தான் குரங்கும் யானை தானே அப்படின்னு சொல்லுது ஆனால் முயல் என்ன சொல்கிறாங்க ஓஹோ நீண்ட தும்பிக்கை இருக்காது வேகமாக ஓடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கழுகு என்ன சொல்லுது எனக்கு தெரியும் சிறுத்தை தானே அப்படின்னா வேகமாக ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னாலே நம்ம சிறுத்தை புலி என்று சொல்லுவோம் இல்லையா சரி ஆனால் முயல் என்ன சொல்கிறாங்க இல்லை கருப்பு புள்ளிகள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்றாங்க கால்கள் நீண்டு இருக்கும் சிறுத்தைனாலே என்னோட உடம்புல என்ன இருக்கும் புள்ளி புள்ளியா கருப்பு வண்ணத்துல புள்ளி புள்ளி இருக்கும் இல்லையா ஆனால் கருப்பு புள்ளிகள் இருக்காது நீண்ட கால்கள் இருக்கும் சிறுத்தை கால்களை விட இன்னும் கொஞ்சம் நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நரி என்ன சொல்லுது வரி குதிரையா அப்படின்னு கேட்குறாங்க முயல் என்ன சொல்கிறாங்க இல்லை கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது நீண்ட கழுத்து கொண்டவர் அப்படிங்கிறாங்க கழுத்து எப்படி இருக்குமா நீண்ட இருக்கும் நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் கிளி என்ன சொல்றாங்க அதுக்கு ஐ தெரிந்து விட்டது ஒட்டகம் தானே அப்படின்றாங்க அதுக்கு முயலும் அதுக்கு என்ன சொல்கிறாங்க இல்லையே உருண்டையான திமில் இருக்காது உடலில் கட்டங்கள் இருக்கும் அப்படின்றாங்க உருண்டையான என்னது ஒட்டகத்துக்கு பாருங்கள் முதுகில் ஒரு உருண்டையான பகுதி இருக்கும் இல்லையா அது திமில் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஒட்டகத்துக்கு இருக்கும் ஆனா இந்த விலங்குக்கு இருக்காது உடல்ல வந்து கட்டம் கட்டம் அப்படிங்கிற புள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அனைவரும் ஓ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்றாங்க அப்போது அந்த புதிதாக வந்த நண்பர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்போது யாராக இருக்கும் அந்த புதிய நண்பர் என்ன குழந்தைங்களே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த புதிய நண்பர் யாருன்னு பாருங்க கீழே நமக்கு படம் கொடுத்துருக்காங்களையா இந்த படத்தை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க புதிய நண்பர் யார் ஒட்டக சிவிங்கி பாருங்க நீண்ட கழுத்து இருக்கும் நீண்ட கால்கள் இருக்குது கொம்புகள் வந்து கூறாக இருக்காது உடலில் கட்டங்கள் இருக்கும் இல்லையா அப்போ புதிய நண்பர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா புது நண்பர் வந்தார் விளையாட்டு தொடங்கியது அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தனர் நம்ம புதிய நண்பர் யாருன்னு பார்த்தோம் இல்லையா அவங்க பெயர் எழுதலாமா புது நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே தெரியும் அவர் பெயர் எழுதுங்கள் அவருடைய பெயர் என்னவா இருக்கும் ஒட்டக சிவிங்கி சரி பென்சில் எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்த பகுதி பாருங்க நாம் இன்னைக்கு பயிற்சியை பார்க்கலாம் பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் படித்து பழகுக நம்ம போன வகுப்பு வரைக்குமே ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தைகளை படித்தோம் இல்லையா இங்க பாருங்க கூறான கொம்புகள் இப்போ இவ்வளோ நீளமாக இருக்கிற இந்த வார்த்தைகளை உங்களால் படிக்க முடியல மேம் பார்த்ததுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா பாருங்கள் அப்போ என்ன பண்ணோம் ஒவ்வொரு எழுத்தாக சேர்த்து அந்த வார்த்தையை சொல்லணும் கூ ரா இப்போ நம்ம இங்கே துணை எழுத்து இருக்கும் போது இது நெடில் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த எழுத்த ர அப்படிங்கிறத நீட்டி ஒழிக்கணும் ர அப்படின்னு நீட்டி ஒழிக்கணும் கூறான கோ இம் பூ கா இல் கொம்புகள் அப்போ கூறான கொம்புகள் அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து படித்து தான் நம்ம வார்த்தையை படிக்கணும் கூறான கொம்புகள் அப்படின்னு தனித்தனியாகவும் படித்து அதுக்கப்புறம் சேர்த்தி படிக்கணும் கூறான கொம்புகள் அதுக்கு ஒன்று பாருங்க நீண்ட தும்பிக்கை நீண்ட தும்பிக்கை அடுத்து இப்பு கருப்பு பு இல் இல் புள்ளிகள் இந்த ரெண்டு எழுத்தையும் இந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்து சொல்லும்போது இங்கே ஒரு மெய்யெழுத்து தோன்றும் அது இந்த வருமொழி சொல்லுவோம் இல்லைன்னா இந்த எழுத்தோட தொடர்புடையதாக இருக்கும் அப்போ பா பூ அப்படின்னா அப்போ அதனுடைய மெய்யெழுத்து இப் கருப்பு புள்ளிகள் இது நீங்கள் என்ன தேர்டு ஃபோர்த்தெல்லாம் போகும்போது சேர்த்தெழுது பிரித்தெழுதில் ஈஸியாக புரிஞ்சுக்குவோங்க சரிங்களா அப்போது ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை சேரும்போது அங்கே கண்டிப்பாக மெய்யெழுத்து தோன்றும் இல்லைன்னா மறையும் சரிங்களா கருப்பு புள்ளிகள் அடுத்து பாருங்கள் ஊ உருண்டையான உருண்டையான திமிழ் அடுத்து பாருங்க இங்கே நம்ம படிச்சோம் இல்லையா கருப்பு நான் அதே மாதிரி இங்கே இருக்கு அப்போது ஈஸியாக இருக்கும் நம்ம படிக்க கா இல் லை இல் வரிகள் கருப்பு வெள்ளை வரிகள் இந்த மாதிரி தான் எழுத்துக்களை எழுத்துக்களை சேர்த்து சொற்களை படிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் எழுதி பழகுக நம்ம எப்போவுமே எழுதும்போது சொல்லிக்கிட்டே தான் எழுதணும் சரிங்களா நான் இன் பார் நண்பர் இன் அப்படிங்கும் போது இங்கே நம்ம மூணு சுளியின் போடுறோம் அப்போ நண்பர் அப்படின்னாலே இந்த மூணு சுளியின் தான் வரும் சரிங்களா அடுத்து தி இல் திமில் து இம் பி இ கை தும்பிக்கை கோ இம் பு கா இல் கொம்புகள் அடுத்து பாருங்க வா ரி க இல் வரிகள் ஓ இட்ட க ஒட்டகத் சி வி இங் கி ஒட்டக சிவிங்கி இங்கே ரெண்டு வார்த்தைகளையும் சேர்க்கும் போது கண்டிப்பாக இங்கே ஒரு எழுத்து வரும் இல்லையா மேம் ஒன்று சொன்னாலே அது மாதிரி அதனுடைய இந்த எழுத்தோட தொடர்புடைய எழுத்து தான் வரும் அப்போ இங்கே சி அப்படின்னா இங்கே இச்சு வரும் ஒட்டக சிவிங்கி அடுத்து பாருங்க லு இத்து கழுத்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இப்படி தான் எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பொருத்தமான குறியீடு குறியீடுகள் சரி இல்லைன்னா தவறு இப்போ சரினா டிக் போடுவோம் தவறுனா ராங் போடுவோம் இல்லையா சரி நீங்களும் பென்சில் எடுத்து சரியாக தவறா எது சரினா டிக் தவறுனா இன்ட்டு போட்டுக்கோங்க நீண்ட தும்பிக்கை உடையது யானை நீண்ட தும்பிக்கை உடையது யானை சரியாக தவறாங்க நமக்கு இது சரி அடுத்து ஒட்டக சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும் ஒட்டக திமில் இருக்குமா இல்ல அப்போ அது தவறு அடுத்து பாருங்க சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை இருக்கும் இல்ல வரி குதிரை தான் இருக்கும் அப்போ இது தவறு அடுத்து பாருங்க வரி குதிரை வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை வரி குதிரைக்கு கொம்புகள் இருக்காது அப்ப அது சரி மாட்டிற்கு கூறான கொம்புகள் இருக்கும் அப்போ அதுவும் சரி அடுத்து பாருங்கள் நான்கு கால்கள் கூறான கொம்புகள் நான்கு கால் கூறான கொம்புகள்னாலே நமக்கு மாடு அப்படிதான் ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா அடுத்து பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை தும்பிக்கைனாலே யானைக்கு தான் இருக்குது அப்போ இது யானை நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் வரிகள்னாலே வரி குதிரை நீண்ட கழுத்து உருண்டையான திமில் ஒட்டகம் இப்ப சரியானதான் நம்ம என்ன பண்ணோம் போட்டுக்கோங்க மேட்ச் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க வாய்மொழியாக விடை தெருக இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கிறார் எவ்வாறெல்லாம் வரிணித்தார்கள் நீண்ட கழுத்து அதுக்கப்புறம் நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை கட்டங்கள் சொல்லுவோம் இல்லையா கருப்பு வெள்ளைன்னா உடம்புல எப்படி இருக்கும்னு சொன்னாங்க கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் கொம்புகள் இருக்காது இந்த மாதிரி நீண்ட நீண்ட உரு கால்கள் பெரிய உருவம் நீண்ட கழுத்து அப்படி சொன்னாங்களா சரி இதுதான் வர்ணனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீண்ட பெரிய அழகு இதை தான் நம்ம வர்ணனை சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் விடை எழுதுக உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்டு விலங்கு எது உடலில் கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை வரிகள் அப்படின்னாலே அங்கே வரி குதிரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புதிதாக வந்த நண்பர் யார் புதிதாக யார் வந்தாங்க ஒட்டக சிவிங்கி சரி அடுத்து பாருங்க இது உங்களுக்கு ஆக்டிவிட்டி சொல்லுங்கள் செயல்பாடு நம்ம சொல்லுவோம் இல்லையா பாருங்கள் ஆதிரையின் பெட்டியில் என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இவள் ஆதிரை சின்ன சின்ன பொருள்களை தேடி தேடி சேர்த்து வைப்பாள் இது ஆதிரையின் பெட்டி எத்தனை பொருள்கள் பாருங்களேன் என்னென்ன பொருள்களாக இருக்கு மணிகள் கூழாங்கற்கள் அதுக்கப்புறம் இறகு சங்கு அதுக்கப்புறம் கோழி குண்டு சொல்லுவோம் இல்லைங்களா பாருங்கள் சேர்த்து வைத்ததை பற்றி ஆதரையின் விளக்கம் அதான் சேர்த்து வைத்த பொருளை பற்றி அவள் எழுதி வைப்பது என்னென்ன பொருள்கள்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்க ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க நீல நிற இறகு வளவளப்பான கோழாங்கள் வண்ண வண்ண மணிகள் சுரசொரப்பான கிளிஞ்சல்கள் பளபளப்பான கோழி குண்டுகள் வண்ண வண்ண தாள்கள் சிறிய சிறி சிறிய பெரிய கூடைகள் கொட்டைகள் சொல்லுவோம் இல்லையா கொட்டைகள் கொட்டைகள் நம்ம புளியங்கொட்டை அதுக்கப்புறம் விதைகள் எல்லாமே நம்ம கொட்டைகள்னு சொல்லுவோம் இல்லையா சரி அதுக்கப்புறம் கீழே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க இதுபோல் நீங்களும் சேகரிப்பது உண்டா அவற்றை பற்றி எழுதலாமே நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பொருளெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு பெட்டியிலையோ இல்லை ஒரு பைகளிலோ சேகரித்து வச்சுருப்பீங்க எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நான் விளையாடிருக்கேன் அப்படின்னு வச்சுருப்பேங்க இல்லையா அப்படி அந்த மாதிரி இருக்கிற பொருள் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு பேப்பரில் ஒரு புத்தகம் ஒரு நோட்டில் இந்த மாதிரி வர்ணனை சொற்களை சேர்த்து எழுதுங்க வளவளப்பான வண்ண வண்ண சொர சொப்பான அழகிய சிறிய பெரிய இந்த மாதிரி நீங்களும் எழுதி எழுதி பாருங்க சரிங்களா அடுத்து பார்க்கலாமா பாருங்கள் ஆறு வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிடுக இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா சீக்கிரமாகவே இந்த வேறுபாடெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க வேறுபாடுனா என்ன சொல்லுவோம் ஒரு பொருள் மாறுபட்டு இருக்கும் ஒரு பொருளில் மாறுபட்ட பகுதியை தான் நாம் வேறுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா சரி என்னென்னு கண்டுபிடிக்கலாமா உங்களுக்கே தெரியும் இல்லையா பாருங்கள் ஒவ்வொரு இங்கே இருக்கிறது எல்லாமே நேரில் இருக்கக்கூடியது இல்லையா நேரில் நிலத்துலேயும் இருக்கக்கூடியது பாருங்கள் தவளை இது தவளை மீன் அப்புறம் இங்கே ஒரு தவளை இருக்குது வாத்து இங்கே ஒரு பட்டாம்பூச்சி அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் வண்ணங்கள் மாறி இருக்கு இல்லையா பாருங்க வண்ணங்கள் மாறியிருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கலாமா பாருங்க வாத்து நிறம் மாறி இருக்கு தவளையும் நிறமாறி இருக்கு இல்லையா சரி அடுத்து பாருங்க உற்று நோக்கு சேர் உருவாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கிருக்க கூடிய இந்த துண்டு பகுதிகளெல்லாம் பாருங்கள் இதை வச்சு நம்ம என்ன பொருள் வரையலாம் இதை வச்சு என்ன பொருள் சேகரிக்கலாம் என்ன உருவங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே வந்து மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸில் உள்ள மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்கிறத வச்சு நம்ம கண்ணாடி குடை அதுக்கப்புறம் கூடை அதுக்கப்புறம் இந்த முகங்கள் இந்த மாதிரி வரையலாம் இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை நீங்களும் இந்த மாதிரி இந்த பகுதிகளெலாம் சேர்த்து வரைந்து மகிழ்க அடுத்து பாருங்க குட்டி குரங்கின் ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த குட்டி குரங்கு என்ன பண்ணும் குரங்குனாலே மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும் நிறைய குறும்பு பண்ணும் இல்லையா சரி கண்டிப்பாக குறும்பு செய்யும் இந்த குரங்கு என்னென்னலாம் செய்யுது பாருங்க குட்டி குரங்கு நானே குதித்து வந்துடுவேனே அப்படின்னு சொல்லுது குட்டி குரங்கு நானே குதித்து வந்துடுவேனே அப்படின்னு சொல்லுது அடுத்து பாருங்கள் உயரமான தென்னை மரத்தின் உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன் சறுக்கிடுவேனே என்னது அங்கேருந்து சல்ல நம்ம சருக்கள் விளையாடுறோம் அந்த மாதிரி சறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது அடுத்து பாருங்கள் உருண்டையான நாவல் பழத்தை உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன் தரையில் போட்டு உருட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுது அடுத்து பாருங்க சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடுவேன் நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன் அடுத்து பாருங்க வேரில் பழுத்த பெரிய பழா வேண்டும் அளவு தின்றிடுவேன் வேரில் பழுத்த பெரிய பழா வேண்டும் அளவு தின்றிடுவேன் குளத்தின் குளிர்ந்த நீரிலே குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடுவேன் குதித்து விளையாடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்குங்களா பாருங்க என்னெல்லாம் செய்யுதுன்னு வளைந்த கிளையில் வாழை சுருட்டி வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாய் தொங்கிடுவேன் வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாய் தொங்கிடுவேன் அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சென்றிடுவேன் அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்தோடி சென்றுடுவேன் பாருங்க இந்த ஒரு நாள் இந்த குட்டி குரங்கு என்னென்னலாம் செய்யுது பாருங்க உருண்டையான நாவல் பழத்தை உருட்டி விளையாடுது உயரமான தென்னை மரத்தில் விளையாடுது நீளமான விழுத பிடிச்சு விளையாடுது உஞ்சலாடுது சுவையான வாழைப்பழத்தை சாப்பிடுது இப்போது இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது வர்ணனை சொற்கள் நாவல் பழனாலே உருண்டையாக தான் இருக்கும் இல்லையா மரங்கள் என்றாலே உயரமாக தான் இருக்கும் பழங்கள்னாலே சுவையாக இருக்கும் இல்லையா விழுதுகள் அப்படின்னாலே நீளமாக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பெரிய பழம் பலா பழம்னாலே பெருசாக தான் இருக்கும் இல்லையா குட்டியாக இருக்காது அதுக்கப்புறம் நீர் என்றாலே குளிர்ந்து இருக்கும் வளைந்த மரக்கிளைகள் மரங்கள் கிளைகள்னாலே கிளைகள்னாலே வளைந்துதான் இருக்கும் இல்லைங்களா சரி இப்போ நமக்கு இந்த உருண்டையான பெரிய இல்லையா இது எல்லாமே நமக்கு வர்ணனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் வர்ணனை சொல் மரம்னாலே உயரமாக தான் இருக்கும் இல்லையா அப்போ உயரமான மரம் அப்படின்னு சொல்லும்போது மரம்னாலே உயரம் இல்லையா அப்போ ஒரு சொல்லை மிகைப்படுத்தி சொல்வது ஒரு பொருளை மிகைப்படுத்தி சொல்வதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் சொற்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் வர்ணனை சொல் அப்படின்னு சொல்லுவோம் குளிர்ந்த நீரிலே அப்படின்னு நீர்னாலே குளிர்ந்து இருக்கும் இல்லையா ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா அப்போது இன்னும் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் குளிர்ந்த அப்படிங்கும்போது அந்த ஒரு பொருளை இன்னும் மிகைப்படுத்தி சொல்வது தான் வர்ணனை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வர்ணனை சொற்கள் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா நீண்ட பெரிய உயரம் வளைந்து இல்லையா இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே நம்ம மிக மிக நன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது நம்ம எல்லாமே நல்லா செய்கிறோம் அப்போ இன்னும் மிகைப்படுத்தி சொல்வது நம்மளை இன்னும் அழகுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு பொருளை இன்னும் அழகுபடுத்தி மிகைப்படுத்தி சொல்வதற்கு தான் வர்ணனை சொற்கள் அப்படின்னு பேர் சரிங்களா இப்போ வர்ணனை சொற்கள்னால் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா மீண்டும் அடுத்த ஓப்பில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே